problem number 16 a நான்காம் இத சமனை காண்க அப்ப நான்காம் இத சமன நான் நம்பர் வரணும் a b c d அப்ப a by b is equal to c by d இந்த மேல கண்டுபிடிங்க x தான் கண்டுபிடிக்கணும் சோ a வந்து 3 இது a இது வந்து b இது வந்து c இது வந்து d ஓகே சோ 3 by 12 is equal to 4 by x இல்லையா therefore 3x is equal to 8 so 48 x is equal to 48 by 3 that is equal to எவ்வளவு வரும் 16 x ஓட வேல்யூ வந்து 16 அப்படி போட்டீங்கன்னா இது வந்துடும் நான் சொல்ற மாதிரி என்ன பண்ணுவீங்க அந்த மீம்ஸையும் அதையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும் மல்டிப்ளை எக்ஸ்டென்சி மீன்ஸ் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்தால் தெரிஞ்சிடும் திஸ் இஸ் த ஆன்சர் ஓகே அடுத்தது 4 மணி நேரம் 40 நிமிடம் நீங்க 4 மணி நேரம் 40 நிமிடம் அப்புறம் 1 மணி நேரம் 10 நிமிடம் மற்றும் 16 மணி நேரம் இங்கேயும் 3 வந்துருச்சு இல்லையா எப்படி எப்படின்னா ஒன்று வந்து 4 ஏ இஸ் ஈக்குவல் டு 4 hours 40 minutes A is equal to 4 hours 4 into 60 plus 40 so 240 plus 40 280 இதான் A B எவ்வளவு B வந்து 1 hour 10 minutes 60 plus 10 that is equal to 70 minutes எல்லாத்தையும் நான் மினிட்ஸாக மாற்றினேன் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் மினிட்ஸ் அதுக்கு அடுத்தது 16 hours C is equal to 16 into 6 போட்டீங்கன்னா 6 6 36 பாக்கி 3 960 அங்கே எத்தனை போக என்ன பண்ணுவோம் ஏ பை பி தட் இஸ் 280 பை 70 இஸ் ஈக்குவல் டு சி பை டி 960 பை எக்ஸ் அது தெரியாது அதான் அதான் ஃபோர்த் ப்ரொபோஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ 280 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 960 இன்ட்டு 70 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 960 into 70 divided by 280 x oda value undu x oda value undu 240 so fourth proportional value undu 240 this is the answer அடுத்தது மூன்றாம் விகித சமனை காண்க அப்ப a b c மூணு டம் அப்ப எப்படி இருக்கும்னா a by b is equal to b by c இல்லையா அப்படி தான் வர முடியும் ஸோ ஏ இஸ் டு பி அண்ட் பி இஸ் டு சி இப்போ வந்து 27 9 27 9னா 27 பை 9 இஸ் ஈக்குவல் டு 9 பை எக்ஸ் இல்லையா எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் அதான் மூன்றாம் வீத சமன் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 81 பை 27 ஆச்சுனா 9 27 ஸோ 9 9 ஸோ இது வந்து 9 9 81 இது ஆச்சு 3 ஸோ 3 is to 1 இதுதான் இதனுடைய ஆன்சர் மூன்றாம் இந்த சமன் வந்து 3 is to 1 ஓகே அடுத்தது இந்த யூனிட் கேட்பாங்க 2 meters 40 centimeter அண்ட் 40 centimeter அப்படின்னா இப்போ 2 meter னா 20 meter வந்து 200 plus 40 தட் இஸ் ஈக்குவல் டு 240 centimeter இல்லையா இது வந்து 40 சென்டிமீட்டர் ஸோ 240 பை 40 இன்ட் இஸ் ஈக்குவல் டு 40 பை எக்ஸ் ஸோ இந்த 240 எக்ஸ் டிவைட் இஸ் ஈக்குவல் டு 1600 ஸோ 1600 எக்ஸ் இது வந்து 1600 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1600 பை 240 இது அடிச்சிங்கன்னா 160 பை 24 வருது இல்லையா நன்னாக 16 நாலு அடிக்கலாம் நன்னாக 40 நன்னாக 40 என்னங்க 6 நாங்கள் 24 40 பை 60 ஸோ 40 பை 60 அப்படியே வச்சுக்கலாம் ஒன்றும் இல்லை அது இன்னொரு சிம்பிளி பண்ணலாம் அதாவது பண்ணிங்கன்னா தட் இஸ் 20 பை 3 வரும் அது வந்து அப்புறம் வந்து திரும்பவும் 20 பை 3 ஸோ 6 3 18 பை 2 பை 3 இதான் ஆன்சர் சிக்ஸு இதனுடைய ஆன்சர் வந்து 6
2 by 3, okay. So 2x is equal to 6, x is equal to 6 by 2 is equal to 3. இதான் என்னுடைய தொடர் விகித சமன் இதான் ஐட்டுங்களா. அடுத்தது கூட்டு விகித சமன் 17b. கூட்டு விகித சமன் எவ்வளவு அப்படி கண்டுபிடிக்கலாம். அதாவது இதில் வந்து நம்ம ஃபார்முலா தெரியும் நமக்கு. ஸோ இது வந்து ஏ வி சி டிஇஎஃப் இல்லையா. கூட்டு விகித சமன்கள் என்ன அர்த்தம், தட் இஸ் காம்பவுண்ட் காம்பவுண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து இதை ஃபர்ஸ்ட் டேர்ம் எல்லாத்தையும் கொடுக்கணும். ஏசிஇ ஏசிஇ டிவைடட் பை விடிஎஃப் விடிஎஃப் வேறு மார்க் பண்ணணும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் வந்து பண்ணுறோம். அடுத்தது இந்த செகண்ட் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அது வந்து 2 by 5 அந்த ப்ராப்ளம் போட்டுக்கோங்க. 2 by 5 இஸ் ஈக்குவல் டு 3 by 9 இஸ் ஈக்குவல் டு 10 by 4 நான் கொடுத்துடலாம். ஸோ இது மூலம் 6 60 ஆ இல்லையா 6 60 ஐயோ 45 4 20 பாக்கி 2 14 16 18 180 இது அடிச்சிங்கன்னா தட் இஸ் 3 by 18 1 is 3. ஸோ 1 வந்து இதனுடைய கூட்டு வீத சமன் வந்து 1 by 3 இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்தது ரொம்ப சிம்பிள், சராசரி வீத சமனை காண்பதான். ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், அதாவது ரூட் ஆஃப் ஏபி அவ்வளோதான். 3 27 ஸோ 3 × 27 3 × 21 = 2 81 ரூட் எடுத்தீங்கன்னா ஆன்சர் இஸ் 9. இதனுடைய மீன் ப்ரொபோர்ஷன் எவ்வளோ அப்படின்னா 9. கொஸ்டின் வந்து 0.08 மற்றும் 0.32 எப்படி எழுதலாம், 8 by 100 இதை 32 by 100 எழுதலாம் இல்லையா. இது என்ன பண்ணணும், ரூட் ஆஃப் ஏபி எழுதணும். ஸோ 8 × 32 / 100 × 100 இதுக்கு ரூட் எடுக்கிறீங்க 256 8 × 16 = 1 3 × 21 = 26 ஸோ இதில் 16 = 1 256 / 100 4 வரும். அப்போ இது ரூட் எடுத்திங்கன்னா 16 × 100 இல்லையா 16 × 100 இது ஆன்சர் வந்து 16 × 100 இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் அடிச்சிங்கன்னா. ஸோ 8 by 50 4 by 25 ஓகே 4 by 25 இதான் வந்து என்னுடைய சராசரி மீன். திஸ் வே யூ ஹவ் டு ஒர்க் அவுட் திஸ் ப்ராப்ளம். அதாவது மொத்தமாக நான் வந்து டெரிவேஷன் ப்ரொபோர்ஷனில் 70 கொடுத்துருக்கேன், 70 ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். பையன் தொழில் செய்ய முடியுமா பாட்டி, அது மாதிரி பொறுமையாக உட்காந்து நீங்கள் பாருங்கள். நான் சில இடங்களில் தப்பு பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ வித் திஸ் ஐ கன்க்ளூட் மை டாபிக் ரேஷன் அண்ட் ப்ரொபோர்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ.